And finally, surge impedance loading. Another very, very important definition, surge impedance loading or characteristic impedance loading. SIL na mostly idu vandu SIL na solluvom. Adoda definition enna nu sonna idha. Surge impedance loading na enna na power delivered by line to purely resistive circuit. So power delivered idu vandu power equation la dhaan eduthom nama. Power equation P equal to Vs into Vr divided by X. S into sin delta. இது பின்னாடி படிக்கலாம். இதுல வந்துட்டு பியூர்லி ரெசிஸ்டிவ் லோட்னு எடுத்ததுனால இதெல்லாம் எலிமினேட் பண்ணிட்டு வெறும் விஎஸ் விஆர் டிவைடட் பை ZS னு எடுத்துட்டோம். ஓகே, ZS ஜெனரலா ZS தான் வரும். அதுதான் இங்க எழுதியிருக்கோம். நம்ம பியூர்லி ரெசிஸ்டிவ் லோட் எடுத்ததுனால சைன் டெல்டா ஒன் ஆயிடுச்சு. 90 டிகிரி இருக்கும் இல்லையா டெல்டா, அதனால அது ஒன் ஆயிடுச்சு. ஸோ இப்ப பாருங்க KV square by Z naught. Yeah, KV in puttrukkuna, mostly long transmission line abdiin sullum pudu, greater than 100 KV line sullitam. Appa sending end voltage, receiving end voltage, rendume KV la thaan irukum. Appa V square na eludhu irukkadala, KV square na eludhu irukkom, avladhaan. It is, meaning enna na, SIL is equal to V rated square divided by ZS. ZS is nothing but surge impedance. இந்த மாதிரி நான் எழுதுறேன்ல, நீங்களும் நோட்ஸ் எடுக்கும்போது, அதாவது டீச் பண்ணும்போது ஒரு பேப்பர் பேனை வச்சுருந்தீங்க, நோட் பண்ணிக்கலாம். சிலது நான் நோட்ஸில் குறிப்பிட்டாலும் சொல்லும்போது நிறைய சொல்கிறேன். அது வந்து ஒரு டீச்சருக்கே உள்ள கேரக்டரிஸ்டிக்ஸ். சரியா, எல்லாத்தையும் எழுத மாட்டாங்க, ஆனால் டீச் பண்ணும்போது நிறையா சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் நோட்ஸில் இல்லையேன்னு கேட்டால், இதெல்லாம் ஒரு ஒரு பாயிண்டாக நான் நோட்ஸில் எழுதிக்கிட்டே இருந்தேன்னா ஃபுல்லாக எழுதிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ மோஸ்ட்லி இதெல்லாம் எங்களுக்கு தெரியுன்றதுனால எழுத மாட்டோம், புரியுன்றதுனால. இப்போ வி ரேட்டட் ஸ்கொயர் நீங்கள் எழுதியிருக்கேன், இங்கே கேவி ஸ்கொயர் இருக்கேன், ரெண்டும் ஒன்றுன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கும் புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் இதை தனியாக படிக்க தேவை இல்லைன்னா எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதோட யூனிட் வந்து மெகாவாட்ஸில் இருக்கும். சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங் அப்படின்றது தான் இதுக்கு மீனிங். லோடிங் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ லோடு நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இந்த ஒரு மூணு கேஸ் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, விஎஸ் இந்த சைடு, விஆர் போட்டிருக்கோம். விஎஸும் விஆரும் ஈக்குவலாக போட்ட லைன் வந்து நம்ம ஃப்ளாட் லைன்னு சொல்லுவோம். இந்த ஃப்ளாட் லைன் தான் சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்க்கு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறோம் நம்ம. அதாவது என்னோட லோடும் வந்து கிரிட்டிக்கல் லோடும் சேமாக இருக்குது. இதை தான் நம்ம சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங் லைனாக எடுத்துக்கிறேன். இதோட கீழே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் வோல்டேஜ் வந்து எனக்கு ஃபால் ஆயிரும். அதாவது என்னோட லோடு வந்து கிரிட்டிக்கல் லோடோட ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா வோல்டேஜ் வந்து கீழே வந்துடும், ஃபாலின் வோல்டேஜ்னு சொல்லுவோம். என்னோட லோடு சைடில் இருக்க லோடு வந்துட்டு கிரிட்டிக்கல் லோடோட கம்மியாக இருக்குன்னு சொன்னால் எனக்கு வோல்டேஜ் ரைஸ் ஆகும். விஆர் இஸ் கிரேட்டர் தேன் விஎஸ் அப்படின்னு வரும். சப்போஸ் இது இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன். டெஃபினிஷனாகவும் இம்பார்ட்டன்ட், ஒரு ப்ராப்ளம்லையும் கூட இது நிறைய வாட்டி கேட்குறாங்க. டைரெக்டாக கேட்க மாட்டாங்க, இன்டைரக்டாக தான் இது வரும். அது ப்ராப்ளம் பார்க்கும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்கு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ எந்த அளவுக்கு லோடு வந்து கனெக்ட் பண்ணுன்றதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ், ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனில் எந்த அளவுக்கு லோடு கனெக்ட் பண்ணணும் இந்த அளவுக்கு கனெக்ட் பண்ணால் இந்த கண்டிஷனில் இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ். அவ்வளோதான். ஸோ இந்த மூணு கண்டிஷன் வந்துட்டு நமக்கு புரியுது இல்லையா? லோடு வந்து சர்ஜ் இம்பிடன்ஸ்க்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா யூனிட்டி பவர் ஃபேக்டரில் ஆப்ரேட் ஆகும் லைன். என்னோட லோடு வந்து லெஸ் தேன் சர்ஜ் இம்பிடன்ஸாக இருந்தால் லீடிங் பவர் ஃபேக்டரில் ஆப்ரேட் ஆகும். என்னோட லோடு வந்து கிரேட்டர் தேன் சர்ஜ் இம்பிடன்ஸாக இருந்தால் லாகிங் பவர் ஃபேக்டரில் ஆக்ட் ஆகும். ஸோ அதுக்கு இன்டர்னலாக இந்த மாதிரி நமக்கு கண்டிஷன்ஸ் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. அண்ட் இதில் வேற என்ன இம்பார்ட்டன்ட், சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்னா என்னன்னு தெரிஞ்சாலே போதும் நமக்கு. இது ஞாபகம் வச்சுக்கணும், டெஃபினிஷன் பவர் டெலிவர்ட் பை த லைன் டு பியூர்லி ரெசிஸ்டிவ் லோடு. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்காது, பட் என்னோட லைனில் இண்டக்டன்ஸும் கெப்பாசிட்டன்ஸும் இல்லை அப்படின்னா எந்த அளவுக்கு லோடு இருக்குன்றத நான் கேல்குலேட் பண்ணி ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கேன் ஒவ்வொரு டிரான்ஸ்மிஷன் லைனுக்கும். அதுதான் இந்த SILன்றது. ஸோ ஃபெராண்டி எஃபெக்ட் நீங்கள் படிச்சிருப்பீங்க, படிக்கிற டிஎன்டி படிக்கும்போது. வென் டிரான்ஸ்மிஷன் லைன் இஸ் ஆப்ரேட்டிங் அட் நோலோட் ஆர் லைட் லோடு, விஆர் பிகம்ஸ்
greater than VS. அதாவது ரிசீவிங் அண்ட் வோல்டேஜ் வந்து இட் இஸ் கிரேட்டர் தேன் சென்டிங் அண்ட் வோல்டேஜ். எதுனாலன்னா டியூ டு கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்ட். ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட லைனோட கெப்பாசிட்டன்ஸ் வந்து இருக்கு. ஸோ தட் எனக்கு ரிசீவிங் அண்ட்ல வோல்டேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்கா இட்ஸ் கிரேட்டர் தேன் த சென்டிங் அண்ட் வோல்டேஜ். ஓகே, ஒரு நார்மலா நம்ம இதெல்லாம் வந்துட்டு யோசிக்க மாட்டோம் இல்லையா, எனக்கு என்ன வோல்டேஜ் கொடுக்குறனோ அதான் எனக்கு லோட்ல வரும், இல்லைன்னா கம்மியா வரும், அதான் நமக்கு தெரியும். ஆனா நோலோட லைட் லோட் கண்டிஷன்ஸ்ல கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்ட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிடும் நமக்கு சோர்ஸ் சைட்ல. அப்ப வந்துட்டு ரிசீவிங் வோல்டேஜ் வந்து அதிகமா இருக்கும், விச் இஸ் சிவியர் இன் சம் கேசஸ். லாங் டிரான்ஸ்மிஷன் லைன்ல ரொம்பவே சிவியரா இருக்கும், மீடியம் டிரான்ஸ்மிஷன் லைன்ல பிரசன்ட் ஆயிருக்கும், ரொம்ப சிவியர் கிடையாது பட் இட் இஸ் பிரசன்ட். அப்ப நம்ம மீடியம் டிரான்ஸ்மிஷன் லைனா இருக்கட்டும் இல்ல லாங் டிரான்ஸ்மிஷன் லைனா இருக்கட்டும் நோ லோட்லயோ லைட் லோட்லயோ ஆப்ரேட் பண்ண கூடாது. ஓகேவா? அண்ட் ஃபேன்ட் இஃபெக்ட் இஸ் ஆப்சென்ட் இன் ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன். ஏன்? பிகாஸ் ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன்ல கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்டை நம்ம நெக்லெக்டே பண்ணிட்டோம், தேவையில்லை, அந்த அளவுக்கு கம்மியா இருக்கு. லெஸ் தென் 80 கிலோமீட்டரா இருக்கும்போது, லைன் வந்து லெஸ் தென் 80 கிலோமீட்டரா இருக்கும்போது எனக்கு கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்ட் தேவையில்லன்னு சொல்லி நெக்லெக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன்ல எனக்கு ஃபரண்ட் எஃபெக்ட் இருக்காது, ஆப்சென்ட். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன் உங்களுக்கு நிறைய டாபிக்ஸு, நிறைய டெஃபினிஷன்ஸு ரிலேட் ஆயிருக்கலாம் இல்லை ரிலேட் ஆகாம கூட இருக்கலாம். ஆனால் நிறைய டெஃபினிஷன்ஸ் இருக்கு, நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு, ஒன் மார்க். எதை கேட்பானே தெரியாது பவர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும். எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நான் ஹைலைட் பண்ணுறனோ இல்லை எதெல்லாம் கேட்டிருக்கான் கொடுத்துருக்கானோ அதை மட்டும்தான் நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன், அதை மட்டும் தான் ஹைலைட் பண்ணி நடத்துகிறேன். ஸோ இப்போ நாம படிக்க பாருங்க. ஸோ ஃபைனலி வேவ் ப்ரொபகேஷன். வேவ் ப்ரொபகேஷனா என்னன்னு இப்போ நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த வேவ் ப்ரொபகேஷனில் இது ரெண்டு இம்பார்ட்டன்ட், வெலாசிட்டி ஆஃப் ப்ரொபகேஷன். யூஸ்வலாக ஓவர் டிரான்ஸ்மிஷன் லைனில் வந்துட்டு லைட்டோட வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணும், நம்மளோட வோல்டேஜ் வந்து லைட்டோட வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணுது அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸில் வந்துட்டு சம் ஃபேக்டர் டிஸ்டர்ப் பண்ணுது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எப்சிலான் ஆர், அதாவது பெர்மிட்டிவிட்டி. ஏன்னா அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸில் வந்துட்டு நம்ம இன்சுலேஷன் பண்ணியிருப்போம், கேபிள்ஸே இன்சுலேஷன் பண்ணியிருப்போம். ஸோ டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் இருக்கும் அதில், அப்போ வெலாசிட்டி வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓவர் டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து பேர் கண்டக்டர்ஸ் இல்லையா, நம்ம கண்டக்டர்ஸை இன்சுலேட் பண்ண மாட்டோம், ஒன்லி டவர்ஸில் மட்டும்தான் இன்சுலேஷன் இருக்கும். அதாவது கண்டக்டரை ஹோல்டு பண்ணுறதுக்கு தேவையான இன்சுலேட்டர் மட்டும்தான் இருக்குமே தவிர கண்டக்டரை டைரக்டாக இன்சுலேட் பண்ண மாட்டோம், பேர் கண்டக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் டிரான்ஸ்மிஷன் லைன்லையும் டிஸ்ட்ரிபியூஷன் லைன்லையும். இதே அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸில் வந்துட்டு இன்சுலேட் பண்ணியிருப்போம், பேர் கேபிள்ஸை வந்து நம்ம கிரவுண்டில் பாஸ் பண்ண முடியாது. என்ன பண்ணியிருக்கோம், இன்சுலேட் பண்ணியிருக்கோம், டைஎலக்ட்ரிக் வச்சு ஷீடிங் போட்டு கிரேடிங்லாம் போட்டு இன்சுலேட் பண்ணியிருக்கோம். இப்போ அங்கே வந்து எனக்கு வெலாசிட்டி வந்துட்டு மாறுது. வேற என்னெல்லாம் வந்து இங்கே ஒரு நாலு டெஃபினிஷன் இருக்கு, நாலு டெஃபினிஷன் இருக்கு இம்பார்ட்டன்ட் போட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம மூணு டேர்ம்ஸ் இங்கே தெரிஞ்சுக்கணும், டிரான்ஸ்மிஷன், இன்சிடென்ஸ் ஆர் ஃபார்வர்ட் அண்ட் ரிஃப்ளெக்ஷன். இந்த இப்போ வேவ் நேச்சர்னு சொல்லிட்டோம், அப்போ டிரான்ஸ்மிட் ஆகுது, டிரான்ஸ்மிட் ஆகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்சிடென்ட்னு சொல்லுவோம். எப்போதுமே ரேஸ் உள்ள லைட்டு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு லைட்டு ஒரு மிரர் அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ லைட் ரேஸ் வந்து இன்சிடென்ட்டாக இருக்குன்னு சொல்லுவோம், மிரரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்லி சொல்லுவோம். பார்ட்லி ரிஃப்ளெக்ட் ஆகும், பார்ட்லி டிரான்ஸ்மிட் ஆகிடும் இல்லையா லைட்டு, அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ எந்த அளவுக்கு இன்சிடென்ட்டாக இருக்குன்றத VI, II அப்படின்னு சொல்கிறோம், அதாவது வோல்டேஜ் இன்சிடென்ட் வோல்டேஜ் இன்சிடென்ட் கரண்ட்னு சொல்கிறோம். டிரான்ஸ்மிட் ஆகிறது எந்த அளவுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுதோ அதை வந்து VTITன்னு எடுத்துக்கோம், வோல்டேஜ் டிரான்ஸ்மிட்டட் கரண்ட் டிரான்ஸ்மிட்டட். எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்றத VR, IRன்னு எடுத்துக்கோம், வோல்டேஜ் ரிஃப்ளெக்டட் கரண்ட் ரிஃப்ளெக்டட். இந்த ஆறு டேர்ம்ஸையும் வச்சு இந்த நாலு டிஃபரன்ஸ் கொடுக்குறோம். கோஎஃபிஷியன்ட், டிரான்ஸ்மிஷன் கோஎஃபிஷியன்ட், ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். ஒன்றும் இல்லை, டிரான்ஸ்மிஷன் கோஎஃபிஷியன்ட்ன்றது டிரான்ஸ்மிட்டட் டிவைடட் பை இன்சிடென்ட்டு, ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட்ன்றது ரிஃப்ளெக்டட் டிவைடட் பை இன்சிடென்ட்டுன்னு வரும். இது லைட்லேயும் இதே மாதிரி தான் வரும். லைட் படிக்கும்போதும் நம்ம ஃபிசிக்ஸில் இதே தான் படிச்சிருப்போம். கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படின்னு சொன்னாலே
சம் ரேஷியோ அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அப்ப டிரான்ஸ்மிஷன் கோஎஃபிஷியன்ட்னா எனக்கு எவ்வளோ டிரான்ஸ்மிட் ஆச்சு, நான் எவ்வளோ இன்சிடென்ட் பண்ணேன், எவ்வளோ கொடுத்தேன் உள்ள, அதுதான் அது. அதே மாதிரி ரிஃப்ளெக்ஷன், நான் எவ்வளோ கொடுத்தேன் எவ்வளோ திரும்பி வந்துருச்சு அப்படின்றது ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட். என்ன இங்க வோல்டேஜுக்கு தனியா கரண்ட்டுக்கு தனியா டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம் அவ்வளவுதான். ஸோ நாலு டெஃபினிஷன் இருக்கு, ஆறு டேர்ம்ஸ் இருக்கு, நாலு டெஃபினிஷன் இருக்குங்க. இப்ப அதை வச்சுட்டு இங்க ஒரு மூணு இம்பார்ட்டன்ட் பேசஸ் போட்டிருக்கோம். லாங் டிரான்ஸ்மிஷன் லைன் டெர்மினேட்டட் பை ஆர், அந்த மாதிரி சான்ஸே இல்லை, இல்லை டெர்மினேட்டட் பை ஆர் சான்ஸே இல்லை, ஏன்னா பியூர்லி ரெசிஸ்டிவ் லோடு நமக்கு இருக்காது. அப்படி இருந்தா என்ன நடக்கும்னா டிரான்ஸ்மிட்டட் வோல்டேஜும் இன்சிடென்ட் வோல்டேஜும் சேமா இருக்கும், அதாவது ரிஃப்ளெக்ஷனே நடக்காதுன்னு சொல்றாங்க. ரிஃப்ளெக்டே ஆகாது, எந்த எனர்ஜியும் ரிஃப்ளெக்ட் ஆகலை, வாட் எவர் நம்ம எனர்ஜி இன்புட் பண்ணமோ மொத்த எனர்ஜியும் லோடுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்றது தான் அதுக்கு மீனிங். ஸோ இந்த விடி ஈக்குவல் டு விஐன்னு போட்டிங்கன்னா இதுக்கு ஒரு நாலு வேல்யூஸ் வரும் பாருங்க. விடியும் விஐயும் ஈக்குவலாக இருக்கும்போது டிவி டிஐ ரெண்டும் ஒன்னா இருக்குமா, இது வந்து ரிஃப்ளெக்ஷனே இல்லை, அப்போ இது ரெண்டும் ஜீரோ ஆயிடுமா. இப்போ இந்த கண்டிஷனை வச்சு நீங்கள் இதை டிரைவ் பண்ணலாம். இன்னொரு ரெண்டு இம்பார்ட்டன்ட் நிறைய கேஸ் இருக்கு, இதில் நான் மூணு இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஸோ செகண்ட் இம்பார்ட்டன்ட் கேஸ் வந்து ஏதாவது ஒரு இடத்துல எனக்கு லைன் கட் ஆயிடுச்சு, ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா எப்படி இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல லைன் கட் ஆயிடுச்சுன்னா இன்சிடென்ட் ஆனதுக்குள்ள ரிஃப்ளெக்ட் ஆயிடும்ல, எனக்கு நடுவில் ஓப்பன் ஆயிடுச்சு லைன், அந்த சைடு ரீச் ஆகிறதுக்கு வழி கிடையாது. அப்போ வாட் எவர் இன்சிடென்ட் எனர்ஜி என்ன ஆகிடும், ரிஃப்ளெக்ட் ஆகிடும். டிரான்ஸ்மிட்டடு டூ இன்ட்டு விஐ. ஓகே, ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸை வந்து பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் கிடையாது, வேவ் ப்ரொபகேஷன்லாம் அந்த அளவுக்கு கேட்காத டாபிக் தான். மேபி ஏதோ ஒரு ரெண்டு காம்படிஷன் எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க, மோஸ்ட்லி இதெல்லாம் நெக்லெக்டட் டாபிக். பட் இதோட சேர்த்து உங்களுக்கு அந்த சிலபஸில் கொடுத்துருக்காங்கன்றதுக்காக எடுத்திருக்கேன், ரைட்டா. ஸோ இன்னைக்கு பார்த்தது வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன், இந்த டாபிக் தான் இன்னைக்கு பார்த்துருக்கோம். இது முடிஞ்சிருச்சு, மறுபடியும் இந்த டாபிக் கூட நான் போக மாட்டேன். இதுக்கப்புறம் இது எல்லாமே சின்ன சின்ன டாபிக்ஸ், ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் கிட்டத்தட்ட ஃபுல்லுமே கவர் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன், அட்லீஸ்ட் இது வரைக்கும் கவர் பண்ண முடியும். ஸோ மேபி டூ மோர் கிளாஸஸ் டிஎன்டி முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இது இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தால சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. இன்னும் இதெல்லாம் கூட இம்பார்ட்டன்ட் டாபிக் தான், எல்லாமே ஒன் மார்க் தான். கொரோனாலேருந்து எப்பவுமே ஒரு க்வெஸ்சன் கேட்குறாங்க, எந்த அளவுக்கு டிஎன்டியில் கொரோனா இம்பார்ட்டண்ட்டாக இருந்ததோ அதே மாதிரி இப்போ ஃபுல்லாக கொரோனா சொல்லிட்டு இருக்கோம்ல, கண்டிப்பாக இந்த வாட்டியும் கொரோனா வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க. ஏன்னா யாருக்குமே அது மைண்டில் இருக்கும், இது ஒரு என்ன சொல்றது, யாருமே நெக்லெக்ட் பண்ண முடியாத ஒரு டைம் ஆயிடுச்சு. அதனால கண்டிப்பாக கொரோனா வந்து ஒன் ஆர் டூ க்வெஸ்சன்ஸ் இருக்கும் இந்த வாட்டியும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ இந்த டாபிக் ஸ்கிப் பண்ணாமல் நம்ம படிக்கலாம். அதே மாதிரி இந்த டாபிக் எல்லாத்துலையும் ஒரு டைம் ஒரு க்வெஸ்சன் கேட்கறதுனால எதுவுமே ஸ்கிப் பண்ண முடியாது, எல்லாமே ஒரு ஒன் மார்க் ரேஞ்சில்